ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் டென் சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஏர்கன் பண்ணுறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்பவே சூப்பராக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏர்கனை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்கனை மேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் பிவிசி பைப்பு வேணும். இது வந்து 2 இன்ச் பைப்பு. இந்த சைஸ் பைப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல இதை விட எவ்வளோ பெரிய சைஸ் பைப்பு வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏர் வந்து லோட் பண்ணணும். நிறைய ஏர் வந்து லோட் பண்ணி வச்சால் தான் வந்து புல்லட் வந்து ஃபாஸ்ட்டாக ரொம்ப தூரத்துக்கு போகும். இதை விட பெரிய சைஸ் பிவிசி பைப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் இன்னொரு 2 பீஸ் வந்து பைப் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து 2.5 இன்ச் பிவிசி பைப்புக்கான 2 எண்டு கேப் வந்து எடுத்துருக்கேன். அதில் ஒரு எண்டு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால் டியூப் வந்து ஃபிட் பண்ணணும். ஓகே, இப்போ 2 மூடி வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய டேப், அதாவது பார்த்திங்கன்னா வால்வ் வந்து நமக்கு ஒன்று வேணும். இதுதான் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ட்ரிகர் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறது மூலயமா வந்து யார் வெளில லீக் ஆகி நமக்கு வந்து புல்லட் வந்து லான்ச் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ வந்து எடுத்திருக்கேன். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன சைஸ் பிவிசி பைப் எடுத்திருக்கேன். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாயினிங் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு நம்ம வந்து ஸ்கோப்பு வந்து கண்ணுக்கு வந்து செட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு நமக்கு எம்சியில் வந்து வேணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வச்சு தான் நம்ம கன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கன் வந்து நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 இன்ச் பிவிசி பைப்போட 2 சைடு வந்து நான் 2 கேப் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிவிசி பைப் ஓட்டுறதுக்குனா சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதை வாங்கும்போது அதே சேர்த்து வாங்கிடுங்க. அதை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிடுங்க. நான் சும்மா மூடி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம், கம்மை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து 2 கேப்பையும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்ல வந்து நம்ம போட்டிருக்க இந்த பிவிசி பைப்பு எல் ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம எம்சியில் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டி வச்சிடணும். இந்த இடத்த வந்து நிறைய எம்சியில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 கேப்போட ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கீங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைக் டயரில் இருக்கும்ல, ஸோ அந்த வால் டியூப் வந்து நான் இதை எடுத்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வழியாக தான் நம்ம வந்து காற்றடிச்சு நம்ம ஏர் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இதையும் வந்து நல்லா எம்சியில் யூஸ் பண்ணி 2 சைடும் உள் பக்கத்து வெளிப்பக்கத்து 2 சைடும் வந்து எம்சியில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம காற்று அடிக்கும் போது இதெல்லாம் பிடிக்கிட்டு வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக எம்சியில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டர் ஓப்பன் பண்ணக்கூடிய வால்வு கூட வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன பிவிசி பைப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சைஸும் இன்னும் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து சின்ன சைஸை 1 சைடும் பெரிய சைஸ் வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் சொன்னது போல் கன்னுக்கு வந்து இதுதான் ட்ரிகர் பட்டனு. இது இதை நம்ம இழுத்து தான் வந்து நம்ம வந்து புல்லட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பக்கத்தில் மிடில் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட்டில் வச்சுக்கிறாலும் வச்சுக்கலாம், இன்னும் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வச்சுக்கிறாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொறுத்து நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு இன்னொரு 1.75 பைப் வந்து நான் எடுத்துருக்கேன். ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கப்ளர் வந்து வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதை ஃபிட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பைப்பை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட வேண்டிதான். ஓகே, அடுத்தது வந்து இந்த மாதிரி இன்னொரு ஒரு பிவிசி பைப் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஒட்டி வச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம கன்னை நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தேவையான புல்லட்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ புல்லட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆணி யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆணி அப்படின்னா குச்சி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சின்ன ஷீட்டை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. சார்ட் ஷீட் இருந்தால் நான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷீட்டை இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அது இடையில வந்து நம்ம இந்த ஆணி எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஆணி எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் புல்லட்டு. இதை தான் நம்ம வந்து உள்ளே போட்டு லான்ச் பண்ண முடியும். வேறு எதையும் நம்ம போட்டு லான்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏர்கனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம புல்லட்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட புல்லட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிவிசி பைப்பு உள்ளே போகிற மாதிரி கரெக்டான அளவில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து அளவு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம புல்லட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ புல்லட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர்கன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டேப்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கன் லுக்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா சுடலாம். ஸோ அந்த ஒரு இதுக்காக வந்து நம்ம இது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கோப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட எய்ம் பண்ணி நம்ம சுடுறதுக்கு 2x ஸ்கோப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ட்ரிகர் பட்டன், இதுதான் நம்மளுடைய ட்ரிகர் பட்டன். இதை வந்து இந்த வால்வ் வந்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து சுட போகிறோம். புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம லோட் பண்ணணும், அதாவது இந்த இடத்துல இந்த ஜாயினிங் கேப் இருக்குல்ல, ஸோ இந்த பைப்பை அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்குள்ளே புல்லட், இதுக்குள்ளே புல்லட் நம்ம செஞ்ச புல்லட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு அதை நம்ம எப்படியோ இது மேலே வச்சு ஹோல் பண்ணிவிட்டு, ஸோ இது வழியாக இந்த வால் டியூப் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏரை வந்து ஃபில் பண்ணுறோம். இது ஃபுல்லாக ஏரை ஃபில் பண்ணிட்டு நம்ம வால்வ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வந்து ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து நமக்கு வெளில வரும். ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகே, இதில் நம்ம ஏரை ஃபில் பண்ணி புல்லட்டை லோட் பண்ணி எப்படி சுடுது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கன்னுக்கு வந்து ஏரை வந்து ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து பம்ப் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பம்பு அடிக்கடி உங்களுக்கு யூஸ் பண்ணி ஏரை ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா சின்னதாக ஹேண்ட் பம்ப் ஒன்று இருக்கும், அந்த ஹேண்ட் பம்பை வாங்கி இந்த கன்னு கூட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து காற்று வந்து ஃபில் பண்ணிவிட்டு புல்லட் வந்து லோட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து நம்ம சுடலாம். இப்போதைக்கு லாக்டவுன் அப்படின்றதுனால அதை வந்து ஆன்லைனில் வாங்க முடியல, நான் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பம்பை வாங்கி கன்னு கூட அட்டாச் பண்ணிங்க, நீங்கள் வந்து அந்தமாதிரி வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் யார் ஃபில் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒட்டி வச்ச இடங்கள் எங்கிட்ட ஒரு பக்கத்தில் வந்து பிடிக்கிட்டு மடார்னு அடிச்சிருவோம். அதனால் அந்த ஓரளவுக்கு கம்மியாக வந்து நம்ம வந்து ஏரை வந்து பார்த்து பொறுமையாக வந்து ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் புல்லட்டை லோட் பண்ணிட்டு நம்ம வந்து சுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏரை வந்து ஃபில் பண்ணியாச்சு அண்ட் புல்லட் வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபயர் பண்ண போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃபயர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபயர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? சூப்பராக ஃபயர் ஆயிடுச்சுல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க, இப்படி உள்ள வந்து புல்லட் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து யார் வந்து ஃபில் பண்ணியாச்சு, புல்லட் லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சொல்லலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட யாருக்குன்னு வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஃபயர் பண்ணிச்சு அப்படின்றத. ஒவ்வொரு டைமும் நம்ம புல்லட்டை லோட் பண்ணும்போது ப்ளஸ் அதோட சேர்த்து நம்ம யார் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் யாரோட கெப்பாசிட்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறனால இது எந்த அளவுக்கு யார் வந்து ஃபுல்லாகுமோ அது அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம யார் வந்து ஃபில் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்ம இன்னும் ப்ரெஷர் கொடுத்து யார் ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் ஒட்டி இருக்க எங்கேயாவது ஒரு இடம் வந்து பூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு மட்டும் தான் நம்ம இதில் வந்து யார் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு போயில கொஞ்சம் பெரிய சைஸ் பிவிஎஸ் பைப்பு நம்ம யூஸ் பண்ணி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யார் டேங்க் அதாவது யார் அளவு ஒன்று நிறையா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் லாங் வந்து புல்லட் போகும். ஸோ இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அந்த பம்ப் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி இதில் வந்து யார் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஆன்லைனில் ஒரு பம்ப் இருக்குது, அதை வந்து சின்ன பம்பு தான், அந்த இவ்வளோ நீளம் தான் இருக்கும் அது வந்து. ஸோ அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், இப்போதைக்கு என்னால் அதை வாங்கி ட்ரை பண்ண முடியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த பம்ப் யூஸ் பண்ணுங்கள். அந்த பம்ப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த பம்பை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கினே நம்ம இப்படியே காத்தடிச்சிக்கலாம். ஸோ இப்படியே காத்தடிச்சிட்டு புல்லட்டை மட்டும் லோட் பண்ணி நம்ம வந்து ஃபயர் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அந்த பம்பை வாங்கி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் இதுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பம்ப் வேணும். ஸோ பம்ப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி காத்தடிச்சு இந்த ஃபயர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், இன்னுமே இது நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த வால்வ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வழியாக நம்ம ஏர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக அந்த ஏர் ஃபில்அப் ஆகுது. ஃபில் ஆகிட்டு நம்ம இதில் புல்லட் வைக்கும்போது சடார்னு இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று எல்லாம் இது வழியாக அப்படியே ப்ரெஷர் ஆகி புஷ் பண்ணுது, புல்லட்டை வெளில புஷ் பண்ணுது நமக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் வந்து வெளில போகுது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் இந்த ஏர் கன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து எந்த வடிவத்தில் எப்படி வேணால் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருந்தால் போல நீங்கள் எப்படி வேணால் செஞ்சிக்கலாம். ரியல் கன் லுக்கில் இருக்கிற மாதிரி வந்து செஞ்சிக்கலாம், சிம்பிளாக கூட செஞ்சிக்கலாம், அது உங்களோட விஷயம், அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகேங்களா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியதான் லைக் அப்படி மறக்காமல் உங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குறதுக்கு இட்ஸ் மீ மிஸ்டர் செஞ்சிடி, பாய். We'll be right back.